தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே கள்ளப்பெரம்பூர் பகுதியில் ஏரி தூர்வாரும் பணியை பார்வையிட்ட பின் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார். பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவும், இதன் விவரம் முழுமையாக தெரிய வந்த பிறகு அதன் அடிப்படையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் தனியார் பள்ளிகளைப் போல அரசு பள்ளிகளும் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் 29,50,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டிகளை அமைச்சர் திறந்து வைத்தார். 2020-21 தொகுதி வளர்ச்சி நிதியின் கீழ் ஏஆர்கே நகர் சர்க்கார் பாளையம் பகுதிகளில் தலா 110,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அடிபம்புகளையும் திறந்து வைத்தாா்.